Hello students, welcome to Inspirational Max. நம்ம exercise 2.7 ல செகண்ட் ஒன் பார்க்க போறோம். Find the rectangular form of the complex form சொல்லிருக்காங்க. So polar form கொடுத்திருக்காங்க. நம்ம rectangular form கம்ப்ளீட் பண்ணனும்தான். இதுவும் ப்ராடக்ட்ல இருக்கு. So ப்ராடக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். டிவிஷன் இருந்தா சப்ராக்ஷன் பண்ணணும், ப்ராடக்ட்ல இருந்து ஆட் பண்ணணும். என்ன கிடைக்கும் பாருங்க, cos 5/6 plus 5/12 cos of plus அதேதான் இங்க வரும் I sin of 5/6 plus 5/12 ஆட் பண்ண வேண்டியதான். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 6 12 அப்ப எல்சியம் என்ன வரும், 12 வரும். இங்க 6 இருக்கிறதுனால 2 ஆல ப்ராடக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, 6 2 12 அதனால 2 5 பிளஸ் 5 பிளஸ் ஐ சைன் அதுதான் இங்கே வரும். இங்க என்னதான் எல்சியம் 12 தான், 2 5 பிளஸ் 5 இங்க என்ன வருதோ அதான் இங்கே வரும். இப்ப என்ன வரும் பாருங்க, காஸ் 2 5 பிளஸ் 5 3 5 so cos 3 pi by 12 plus I sin 3 pi by 12 அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, cos 3 by 12 டிவைட் பண்ணா என்ன வரும், 4 so cos 5 by 4 plus I sin 5 by 4 5 by 4 னா 45 degree, so cos 45 degree ோட வேல்யூ என்ன, 1 by √2 plus I sin 5 by 4 ோட வேல்யூ 1 by √2. சோ 1 by √2 காமன் இருக்கிறதுனால 1 by √2 வெளில எடுத்துறோம். சோ இங்க 1 மட்டும் இருக்கு பிளஸ் இங்க I மட்டும் இருக்கு. சோ 1 by √2 இன்டு 1 plus 5 இதுதான் என்னுடைய ஃபார்ம் பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்திருக்க போலார் ஃபார்ம் உடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேங்களா, சோ இதுல செகண்ட் ஒண்ணு பார்த்தலாம். இப்ப காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6 டிவைட் பை 2 இன்டு காஸ் 5/3 பிளஸ் ஐ சைன் 5/3 கொடுத்திருக்காங்க. சோ டிவைட்ல இருக்கிறதுனால இந்த ஆங்கிள்ஸ் நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ஷன் பண்ணும். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணணும்னா இந்த மைனஸ் வந்து ஆங்கிள் உள்ளார கொண்டு வந்துடும் நம்ம. சோ அதாவது காஸ் 5/6 எப்படினா காஸ் ஆஃப் மைனஸ் 5/6 பிளஸ் இந்த மைனஸ் எடுத்து பிளஸ் போட்டுடணும், ஐ சைன் ஆஃப் மைனஸ் 5/6 இந்த ஃபார்ம் இந்த போலார் ஃபார்ம்ல தான் இருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா காஸ் மைனஸ் தீட்டாவை காஸ் தீட்டானோ சைன் மைனஸ் தீட்டாவை மைனஸ் சைன் தீட்டானோ டைப் பண்ணிருந்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடணும். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். சோ பேலன்ஸ் வேல்யூ அப்படி எழுதிக்கலாம், காஸ் 5/3 பிளஸ் ஐ சைன் 5/3. ஓகேங்களா, இப்ப பாருங்க டிவைட்ல பை 2 இருக்கு. சோ 1/2 நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இப்போ டிவைட்ல இருக்கிறதுனால ஆங்கிள்ஸ் சப்ராக்ஷன் பண்ணணும். ஆல்ரெடி மைனஸ் 5/6 இருக்கு, கீழே என்ன இருக்கு 5/3 இருக்கு. சோ மைனஸ் 5/3 பிளஸ் ஐ சைன் ஆஃப் மேல என்ன இருக்கு மைனஸ் 5/6 மைனஸ் 5/3. சோ அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா, இப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, 1/2 அப்படியே வச்சுக்கிறோம், காஸ் 6 3 அப்ப எல்சியம் என்ன எடுத்துக்கலாம், 6 எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு மைனஸ் 5 அப்படியே போட்டுக்கிறோம், பை 3 தான் இருக்கு, 3 2 6 அப்ப 2 ஆல ப்ராடக்ட் பண்ணோம்னா 2 5 பிளஸ் ஐ சைன் இங்க என்ன வந்துச்சோ அதான் அப்படியே வரும். சோ அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் 5 மைனஸ் 2 5 இப்போ 1/2 காஸ் ஆஃப் மைனஸ் 5 மைனஸ் 2 5 என்ன கிடைக்கும், மைனஸ் 3 5/6 பிளஸ் ஐ சைன் மைனஸ் 3 5/6. சோ இதை டிவைட் பண்ணிடலாம் இல்லைங்களா. சோ இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1/2 காஸ் டிவைட் பண்ணோம்னா மைனஸ் 5/2 பிளஸ் ஐ சைன் மைனஸ் 5/2. இப்போ காஸ் மைனஸ் தீட்டா என்ன எழுதலாம், காஸ் தீட்டா. அப்ப காஸ் ஆஃப் மைனஸ் 5/2 காஸ் 5/2, சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. அப்ப இந்த மைனஸ் எங்க போட்டுட்டு மைனஸ் ஐ சைன் 5/2. 5/2னா 90 degree இல்லைங்களா, காஸ் 90 வேல்யூ என்ன, 0 மைனஸ் சைன் 90 வேல்யூ 1 இன்ட்டு ஐ ஐ. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, மைனஸ் ஐ பை 2. நெக்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா இஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் எக்ஸ் டூ பிளஸ் ஐ ஒய் டூ எக்ஸ் த்ரீ பிளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் என் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐ பி கொடுத்துட்டாங்க, இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஒன் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன்
into x2 plus i y2 x3 plus i y3 etc. xn plus i yn equal to modulus equal to modulus of a plus ib. ஓகேங்களா, மாடுலஸ்ல ப்ராடக்ட்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், தனித்தனி மாடுலஸ் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரூட் வரும்ன்றதுனால ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணிக்கும் போது என்ன ஆயிடும், ரூட் வந்து கேன்சல். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டூ பிளஸ் ஐ ஒய் டூ ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் த்ரீ பிளஸ் I y3 whole square etc. modulus of x1 plus I yn whole square equal to இங்க இருக்கு modulus of a plus ib whole square. So வெறும் modulus of x1 plus i1 வந்துச்சுனா root of x1 plus y1 square எழுதுவோம். இந்த square இருக்கிறதுல என்ன ஆயிடும், root cancel. அப்ப இதோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க, x1 square plus y1 square into இங்க அதே போல x2 square பிளஸ் ஒய் டூ ஸ்கொயர் அதே மாதிரி எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஐ ஒய் த்ரீ ஸ்கொயர் எக்ஸெட்ரா. இங்க என்ன வரும், அதே மாதிரி எக்ஸ் என் ஸ்கொயர் பிளஸ் ஒய் என் ஸ்கொயர் இங்கே ஏ பிளஸ் ஐபின்னு இருக்கு. அப்ப இங்க என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர். ஸோ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஹென்ஸ் நோட் கொஸ்டின் தான் பெருசா இருக்கும், பட் போட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் கொடுத்துருக்கிறதுனால மாடுலஸ் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இல்ல செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஒன் டு என் டேன் இன்வர்ஸ் ஒய் ஆர் பை எக்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் பி பை ஏ பிளஸ் டூ கே பைன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் மாடுலஸ் எடுத்தோம். இதுல டேன் இன்வர்ஸ் வருது, அப்ப அது என்ன செய்யும், நம்ம இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கு ஆகுமெண்ட். இது கொஸ்டின், சோ இதுக்கு என்ன எடுக்கிறோம், நம்ம ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். சோ ஆர்குமெண்ட் ஆஃப் ரெண்டு சரியா ஆர்குமெண்ட் பண்ணுறோம். சோ ஆர்குமெண்ட் ஆஃப் இல்ல ஆர்குமெண்ட் வரும்பொழுது இதெல்லாம் எதுல இருக்கு பாருங்க, ப்ராடக்ட்ல இருக்கு. சோ ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இசட் டூ அப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டூ. சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்னா தனித்தனியா அடிஷனல்ல எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் டூ பிளஸ் ஐ ஒய் டூ பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் த்ரீ பிளஸ் ஐ ஒய் த்ரீ எக்ஸெட்ரா பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் என் பிளஸ் ஐ ஒய் என் ஈக்குவல் டு இங்கே அதே தான் வரும், ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி. ஓகேங்களா, ஆர்குமெண்ட்ல வந்து ப்ராடக்ட்ல வந்துச்சு அப்படின்னா அடிஷன்ல எழுதணும். சோ அதனால நம்ம அடிஷன்ல எழுதிட்டோம். ஓகேங்களா, இப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஒன் பிளஸ் ஐ ஒய் ஒன் இது எப்படி எழுதலாம், நம்ம டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம், டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் டூ பை எக்ஸ் டூ. அதே மாதிரி இதை tan inverse of y3 by x3 plus etc plus இது எழுதலாம் tan inverse of yn by xn equal to right side a plus ib இருக்கு. சோ அத அப்படியே எழுதினா tan inverse of b by a plus some constant, என்ன constant ஆட் பண்ணனும், 2k pi. இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம், அதனால டூ கே பை ஆட் பண்ணிக்கணும். இந்த கேவோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கே பிலாங்ஸ் டு இசட், அதாவது எனி இன்டிஜர்ஸ். ஓகேங்களா, இப்ப இங்க பாருங்க டான் இன்வர்ஸ் நிறைய டேர்ம்ஸ், சோ எல்லாத்தையும் ஆட் பண்றோம். சோ எல்லாத்தையும் ஆட் பண்றதுனால இதை ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம், சம்மேஷன் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஆர் டிவைடட் பை x பவர் ஆர் எக்ஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் இங்க என் போடல அப்படின்னா ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு பாருங்க, என் இருக்கு, அதனால இந்த ஆர் போட்டுக்கிறோம். இந்த ஆரோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல இருந்து அப்ளை பண்றவங்க, ஒன்னுல ஆரம்பிச்சு என்ல முடியுது. சோ ஆரோட வேல்யூ ஒன் டு என், இதான் இதனுடைய ஷார்ட் ஃபார்ம், வேற ஒண்ணு கிடையாது. சோ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிச்சு நமக்கு, இப்ப டான் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ
plus 2k5 இன்னும் ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஹென்ஸ் ப்ரூவ் கே பிலாங்ஸ் டு இஸ் இட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இஃப் ஒன் பிளஸ் இஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2θ பிளஸ் ஐ சைன் 2θ கொடுத்துருக்காங்க ஷோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ டேன்டிதான் ப்ரூவ் பண்ணும் ஸோ இங்க என்ன பாத்தீங்கன்னா 1 பிளஸ் இசட் டிவைட் பை 1 மைனஸ் இசட் இதை நம்ம இசட்னு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ரூல் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூல் மட்டும் மெமரில வச்சுங்க இதை யூஸ் பண்ண போறோம் என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல இருந்து என்ன பண்றோம் டினாமினேட்டர் சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு கீழே என்ன செய்யறோம்னா நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் இந்த ரூல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பனண்ட் டிவைடண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரூலை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போறோம் ஸோ எந்த ரூலை யூஸ் பண்ணா போத் சைடு யூஸ் பண்ணோம் ஸோ ரெண்டு சைடு நம்ம இந்த ரூல் மட்டும் நான் வச்சுட்டா போதும் ரொம்ப சிம்பிளா போட்டலாம் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் டிவைட் பை நியூமரேட்டர் பிளஸ் டினாமினேட்டர் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப நியூமரேட்டர் பாருங்க என்ன இருக்கு ஒன் பிளஸ் இசட்னு இருக்கு அப்போ நியூமரேட்டர் ஒன் பிளஸ் இசட் மைனஸ் டினாமினேட்டர் டினாமினேட்டர் என்ன இருக்கு ஒன் மைனஸ் இசட் ஓகேங்களா டிவைட் பை என்ன போடணும் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் அப்ப என்ன வரும் ஒன் பிளஸ் இசட் பிளஸ் டினாமினேட்டர் ஒன் மைனஸ் இசட் ஓகேங்களா ஈக்குவல் டு இந்த சைடு அதே தான் இங்க டிவைட் எதுவும் இல்ல அப்ப என்ன இருக்குதான் மீனிங் ஒன் அப்ப இங்க என்ன பண்ணணும் நம்ம காஸ் 2θ பிளஸ் ஐ சைன் 2θ இது நியூமரேட்டர் இல்லைங்களா நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் இப்ப மைனஸ் ஒன் டிவைடட் பை கீழே பாருங்க நியூமரேட்டர் நியூமரேட்டர் என்ன காஸ் 2θ பிளஸ் ஐ சைன் 2θ பிளஸ் டினாமினேட்டர் ஸோ டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஒன் ஸோ பிளஸ் ஒன் ஓகேங்களா இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க ஒன் பிளஸ் இசட் இந்த மைனஸ் உள்ளர போச்சுன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டு மைனஸ் பிளஸ் இசட் டிவைடட் பை கீழே பாருங்க ஒன் பிளஸ் இசட் பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு ஸோ சைன் அப்படியே போட்டுக்க வேண்டியதா ஒன் மைனஸ் இசட் ஈக்குவல் டு இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க காஸ் 2θ இருக்கு காஸ் 2θ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா காஸ் 2θ ஈக்குவல் டு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஒன் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா இன்னொரு ஃபார்முலா என்ன 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இது ரெண்டுமே காஸ் 2θ ஃபார்முலா அதே மாதிரி சைன் 2θ இருக்கு இல்லைங்களா அதோட ஃபார்முலா என்ன சைன் 2θ ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஓகேங்களா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரிகனோமெட்ரியில பார்த்துருப்போம் 11th ஸோ இதான் அதோட ஃபார்முலாஸ் இப்போ இதை அப்ளை பண்ண போறோம் இப்போ இந்த மேல காஸ் 2θ இருக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு எதை அப்ளை பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் அப்ளை பண்ண போறோம் ஏன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் டான் தீட்டா ப்ரூவ் பண்ணோம் ஸோ சைன் பை காஸ் அதனால சைனோட வர ஃபார்முலாவை நியூமரேட்டர்லயும் காஸ் வர ஃபார்முலாவை டினாமினேட்டர் யூஸ் பண்ண போறோம் ஓகேங்களா அப்ப இந்த காஸ் 2θ நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் ஐ சைன் 2θ இருக்கு சைன் 2θ என்ன எழுதலாம் நம்ம 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம் அப்புறம் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் 1 அதை எழுதிக்கிறோம் டிவைடட் பை கீழே அதே போல பாருங்க காஸ் 2θ டினாமினேட்டர்ல டேனுக்கு சைன் பை காஸ் வரும் அதனால காஸ் ஃபார்ம்லாம் எழுத போறோம் அப்ப காஸ் 2θ ஃபார்ம்ல என்ன 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பிளஸ் ஐ சைன் 2θ எப்படி எழுதலாம் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா அடுத்து கீழே என்ன இருக்கு பாருங்க பிளஸ் 1 இருக்கு அந்த பிளஸ் 1 எழுதிக்கிறோம் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப பாருங்க பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் கீழே பாத்தீங்கன்னா பிளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் இசட் பிளஸ் இசட் என்ன வரும் 2 இசட் டிவைடட் பை 1 பிளஸ் 1 2 அதே போல இங்க பாருங்க பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் இது ரெண்டுத்துலயும் எதை காமனா எடுக்கலாம் பாருங்க இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு ஸோ 2 வெளில எடுத்துடலாம் அடுத்து இங்க சைன் ஸ்கொயர் சைன் தீட்டா அப்ப எதை வெளில எடுத்துலாம் நம்ம சைன் தீட்டாவை வெளில எடுத்துலாம் ஸோ 2 சைன் தீட்டாவை வெளில எடுத்துறோம் ஓகேங்களா 2 சைன் தீட்டா வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு மைனஸ் சைன் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா வெளில எடுத்துட்டோம் 2 வெளில எடுத்துட்டோம் அப்ப ஐ என்ன இருக்கும்
காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும் டிவைடட் பை. சோ டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க ரெண்டுத்துலயும் டூ காமனா இருக்கு, காஸ் ஸ்கொயர்டு காசு. அப்ப என்ன வெளியெடுத்துடலாம், டூ காஸ் தீட்டாவை வெளியெடுத்துடலாம். டூ காஸ் தீட்டா எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும், இதுல ஒரு காஸ் தீட்டா பேலன்ஸ் இருக்கும் பிளஸ் இல்ல காஸ் தீட்டா வந்துருச்சு இல்லைங்களா, அப்ப என்ன இருக்கும், ஐ சைன் தீட்டா இருக்கும். ஓகேங்களா, இப்ப பாருங்க இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆயிடும். இப்ப இங்க என்ன கிடைச்சிச்சு நமக்கு, இசட் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இதுலயும் பாருங்க டூ டூ கேன்சல் ஆயிடும், சைன் பை காஸ் நம்ம என்ன எழுதிடலாம், டேன் அப்படின்னு எழுதிடலாம். இங்க கேன்சல் பண்ண முடியும்னு பார்த்தா பண்ண முடியாது. சோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கு. அப்போ மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் ஒன், எவ்வளோ வேல்யூ, ஐ ஸ்கொயர்ட் வேல்யூ மைனஸ் ஒன். அப்ப மைனஸ் சைன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், அந்த மைனஸ் சிம்பிளை எடுத்துட்டு ஐ ஸ்கொயர்ட் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்லைங்களா. ஏன்னா ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன் பிளஸ் ஐ காஸ் தீட்டா, நான் அப்பதான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியும். சோ அதுக்காக நம்ம அந்த மைனஸ் ஒன்ன வந்து ஐ ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்ப நியூமரேட்டர்ல பாருங்க என்ன இருக்குன்னு, இங்க ஐ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஐ இருக்கு. இப்ப காமனா எதை வெளியில எடுத்துடலாம், ஒரு ஐய வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டோம்னா ஐ டான் தீட்டா வெளியில இருக்கு. இந்த ஐ ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஐய வெளியில எடுத்துட்டோம், அப்ப இங்க என்ன இருக்கும், ஐ சைன் தீட்டா இருக்கும். இதுல ஐ காஸ்ல ஐ எடுத்துட்டோம், அப்ப என்ன மட்டும் இருக்கும், காஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் பிளஸ் இதுல என்ன பேலன்ஸ் இருக்கும், ஐ சைன் தீட்டா. ஓகேங்களா, இப்ப பாருங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கு பாருங்க, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இப்ப ரெண்டும் சேம் ஆயிட்டீங்க, இது என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். சோ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, ஐ டான் தீட்டா. சோ இது அவங்க நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க, இசட் ஈக்குவல் டு ஐ டான் தீட்டா ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா, இஃப் காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா சைன் காமா ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட்ல இது ரெண்டி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, லெட் ஏ ஈக்குவல் டு காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பி ஈக்குவல் டு காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சி ஈக்குவல் டு காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமான்னு எடுத்துக்கிறோம். இப்ப மூணுத்தையும் ஆட் பண்றோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஆட் பண்ணும்போது இந்த ரியல் பார்ட் எல்லாத்தையும் ஒன்னா எழுதிக்கலாங்களா ஆட் பண்ணும்போது, அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, காஸ் ஆல்பா பிளஸ் காஸ் பீட்டா பிளஸ் காஸ் காமா. நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் பாருங்க, எல்லாத்துலயும் ஐ இருக்கு. சோ ஐயே காமனா வெளில வச்சுக்கிறோம், அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா பிளஸ் சைன் காமா இல்லைங்களா. இப்போ கிவன்ல கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வேல்யூ ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட வேல்யூ ஜீரோ, இதோட வேல்யூ ஜீரோ. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ரெண்டுமே ஜீரோ அப்படின்றதுனால ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ கிடைச்சிச்சு. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசி தான் கிடைக்கும். இது ஃபார்ம்லா. ஓகேங்களா, சோ இதுல அப்ளை பண்றோம். ஏ கியூப் அப்படின்னு என்ன இருக்கும், ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா ஹோல் கியூப் பிளஸ் பி கியூப், பி வேல்யூ என்ன, காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் கியூப் பிளஸ் சி, சி வேல்யூ என்ன, காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமா ஹோல் கியூப் ஈக்குவல் டு த்ரீ ஏபிசின்னு இருக்கு. அப்ப த்ரீ இன்ட்டு ஏவோட வேல்யூ காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா, பி வேல்யூ காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா, அதே மாதிரி சி வேல்யூ காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமா. ஓகேங்களா, இப்ப இந்த பவர்ல இருக்க நம்பர் எங்க வந்துடும், இந்த ஆங்கிளுக்கு வந்துடும். இந்த ரூல் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என் இருந்துச்சுன்னா அந்த என் வந்து இங்க வந்துடும். அப்ப என்ன ஆகும் பாருங்க, இந்த வேல்யூ காஸ் இந்த த்ரீ வந்து இங்க வந்துடும். அப்ப காஸ் த்ரீ ஆல்பா பிளஸ் ஐ சைன் த்ரீ ஆல்பா பிளஸ் அதே மாதிரி இந்த பீட்டா வேல்யூ என்ன ஆகும், காஸ் த்ரீ பீட்டா பிளஸ் ஐ சைன் த்ரீ பீட்டா. அதே மாதிரி இந்த வேல்யூ
இந்த வேல்யூ என்ன ஆகும்? அதே போல த்ரீ உள்ளார வந்துடும். காஸ் த்ரீ காமா பிளஸ் ஐ சைன் த்ரீ காமா. இப்ப லெப்ட் சைட் தான் பண்ணிருக்கணும், ரைட் சைடு வரல. ரைட் சைட்ல பாருங்க இந்த வேல்யூ எல்லாம் என்னவா இருக்கு? ப்ராடக்ட்ல இருக்கு. சோ ப்ராடக்ட்ல இருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்போ ஈக்குவல் டு ரைட் சைட் பாருங்க, த்ரீ இன்ட்டு இதெல்லாம் ப்ராடக்ட்ல இருக்கிறதால ஆங்கிள் ஆட் பண்ணும். சோ காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் ஐ சைன் அதே மாதிரி ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இந்த த்ரீ பாத்தீங்கன்னா காமனா தான் வெளியில இருக்கு, சோ காமனா வச்சுக்கணும். அடுத்து இந்த லெப்ட் சைட் பாருங்க, காஸ் ஆல்பா காஸ் த்ரீ பீட்டா காஸ் த்ரீ காமா இதெல்லாத்தையும் ஒன்னா எழுதிக்கலாங்களா? காஸ் த்ரீ ஆல்பா பிளஸ் காஸ் த்ரீ பீட்டா பிளஸ் காஸ் த்ரீ காமா. அதே மாதிரி இருக்க ஐ எல்லாத்தையும் வெளில எடுத்துடும். ஸோ ஐய வெளில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? சைன் த்ரீ ஆல்ஃபா பிளஸ் சைன் த்ரீ பீட்டா பிளஸ் சைன் த்ரீ காமா. இது லெஃப்ட் சைட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, இந்த த்ரீ இருக்கு இல்லைங்களா, அது உள்ளார கொண்டு போயிடலாம். அப்போ த்ரீ காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் ஐ த்ரீ சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இவ்வளவுதான். இப்ப பாருங்க ஈக்வட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஈக்வட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டு ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்வட்டிங் பண்றோம். இப்ப ரெண்டு ஈக்வட்டிங் பண்ணோம்னா இங்க ரியல் பார்ட் இதான் ரியல் பார்ட் என்ன இருக்கு? காஸ் த்ரீ ஆல்பா பிளஸ் காஸ் த்ரீ பீட்டா பிளஸ் காஸ் த்ரீ காமா ரியல் பார்ட். இந்த சைட் ரியல் பார்ட் என்ன இருக்கு? எதுவும் இருக்கு பாருங்க, த்ரீ காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. இதான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் ப்ரூஃப் வந்து இமேஜினரி பார்ட்டி. இமேஜினரி பார்ட்டிங்க என்ன பாருங்க, சைன் த்ரீ ஆல்பா பிளஸ் சைன் த்ரீ பீட்டா பிளஸ் சைன் த்ரீ காமா ஈக்குவல் டு த்ரீ சைன் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அவ்வளோதான் செகண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ் ஒன் பார்த்தலாம். இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ வைஸ் சொல்லியிருக்காங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ டிவைட் பை இசட் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். ஷோ தட் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் டிவைட் பை இசட் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் நம்ம? ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் டூ டிவைட்ல இருந்துச்சு அப்படின்னா சப்ட்ராக்ஷன் எழுதலாம். அப்ப இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ஷன் எழுதிக்கலாம். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டினோமேட்டர் வேல்யூ இசட் பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐன்னு கொடுத்துருக்காங்க. இசட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? X plus IY minus I minus argument of Z க்கு பதிலா X plus IY plus 2. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரியல் இமேஜினரியா பிரிக்கணும். ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரியல் பார்த்தனையா இமேஜினரி பார்த்தனையா பிரிக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? X plus I வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா Y minus 1 minus ஆர்குமெண்ட் ஆஃப் இதுல ரியல் பார்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூன்றது ரியல் பார்ட் பிளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர். ஓகேங்களா? இப்போ ஆர்குமெண்ட்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. அப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? ஒய் மைனஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் அதே போல இதே எப்படி எல்லாம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் y divided by x plus 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மேல வந்து இமேஜினரி பார்ட் கீழே ரியல் பார்ட் ஈக்குவல் டு 5 பை 4. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b இந்த ஃபார்ம்ல இருக்கு இது ரெண்டும். அப்ப இதுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் b இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் a மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b tan inverse of a minus b divided by 1 plus ab இதான் இதோடைய ஃபார்முலா.
சோ இத நாம அப்ளை பண்ண போறோம் இந்த வேல்யூ a இந்த வேல்யூ b அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க நமக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் a minus b அப்ப என்ன வரும் பாருங்க y minus 1 divided by x minus y divided by x plus 2 whole divided by 1 plus ab a value y minus 1 divided by x into b value b value பாத்தீங்கன்னா y divided by x plus 2 value அப்படியே அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் ஓகேங்களா equal to pi by 4 இப்போ இந்த tan inverse இந்த சைடு வரும்போது tan ஆ சேஞ்ச் ஆயிடும் அப்ப இத மட்டும் சிம்ப்ளிஃபை பண்ணா போதும் இது என்னது cross product அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க x plus 2 into y minus 1 minus y into x y x equal x y okay ingla whole divided by idu rendiyum product appo enna kedaikum x into x plus 2 divided by denominator la parunga adhe mari x into x plus 2 x x plus 2 nu varum inga y 1 irukadha artham so cross product pannumna x into x plus 2 plus idu inga vandru illaya y into y minus 1 divided by the denominator x into x plus 2 verusma vandu one nam enna mattu pora simplify pandranga avladha equal to tan inverse inga varumbodhu enna aidum appdi pathina tan an maaridum inda tan inverse inga varumbodhu veri tan tan pi by 4 appo inda denominator denominator cancel aidum so simplification da inda x eduthukitte inda two terms kudi product pandrom appo enna kedaikum இப்ப எப்படி ப்ராடக்ட் பண்ணோம்னா x into y x y x into minus 1 minus x plus 2 into y 2y 2 into minus 1 minus 2 minus y x இருக்கு அது x y அப்படின எழுதிக்கலாம் divided by x into x x square plus 2 into x 2x plus y into y y square minus y equal to tan 5 by 4 ோட வேல்யூ என்ன 1 ஓகேங்களா இப்ப plus xy minus xy cancel ஆயிடும் இந்த denominator value இங்க வரும்போது multiply ஆயிடும் minus x plus 2y minus 2 equal to இந்த divide value அங்க வந்துரும் இல்லீங்களா அப்ப x square plus y square plus 2x minus y இப்போ இந்த எல்லா values உம் ஒரே side எடுத்துப் போயிடலாம் அதாவது ஆல்ரெடி என்ன இருக்குனா x square plus y square plus 2x minus y இந்த டம்ஸ் எல்லாம் அங்க எடுத்துறதா வெச்சுக்கோ அப்ப minus x என்ன ஆயிடும் plus x plus 2y minus 2y minus 2 plus 2 so equal to என்ன வரும் 0 இது சிம்பிளிஃபை பண்ணனும் இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வந்துருங்க ஆர்டர் ஆயிடும் ஃபர்ஸ்ட் என்னதே x square நெக்ஸ்ட் என்ன ஆயிடும் y square நெக்ஸ்ட் x டம் பாருங்க 2x plus x அப்ப என்ன வரும் 3x நெக்ஸ்ட் y டம் பாருங்க minus y minus 2y சோ என்ன கிடைக்கும் minus 3y plus 2 equal to 0 சோ இத நாம என்ன பண்ண சொல்லிருக்காங்க ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க சோ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு இல்லீங்களா ஓகே ஹேண்ட்ஸ் போடு ஓகே थैंक यू சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் वीडियोस தி டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் மறக்காம கேளுங்க